தருமபுரி மாவட்டம் அதியமான்கோட்டையில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற தட்சிண காசி காலபைரவர் கோயில். காசிக்கு அடுத்து இங்கு காலபைரவர் தனி கோயிலில் எழுந்தருளி இருப்பதால் வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து செல்கின்றனர். தேய்பிறை அஷ்டமியான நேற்று மட்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதனை பயன்படுத்தி இடைத்தரகர்கள் சிலர் சிறப்பு தரிசனம், சிறப்பு அபிஷேகம் என 1000 ரூபாய் முதல் லட்சக்கணக்கில் கொள்ளையடிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் தர்ம தரிசனம் 100 ரூபாய் டிக்கெட் தரிசன வரிசையிலும் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை உருவானது. சிலர் இடைத்தரகர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கோயில் வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அதியமான் கோட்டையில் இருக்கிற காலபைரவர் கோயிலுக்கு காலையில் 8:30 நாங்கள் வந்து கியூவில் நிற்க ஆரம்பித்தோம். ஆனால் கோயிலுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு சொந்தக்காரங்க, அவங்களுக்கு ரிலேட்டட் பீப்புளை மட்டுமே உள்ளே என்ட்ரி பண்ணிக்கிட்டு நின்றவங்களையெல்லாம் ரொம்ப நேரமாக காலதாமதப்படுத்திட்டு இருந்தாங்க. இங்கே பல மாநிலங்கள்லேருந்து பக்தர்கள் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்காங்க. ஆந்திரா, கர்நாடகா அந்த மாதிரி பிரதேசங்கள்லேருந்து இந்த மாதிரி அவமானமாக நமக்கு நடந்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட மாநிலத்தை தான் கேவலப்படுத்தும். கோயிலுக்கு வர்ற பக்தர்களை சமமாக நடத்தணும். தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரியும், தெரியாதவங்களுக்கு ஒரு மாதிரியும், அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களை மட்டும் உள்ள கோயில்களை விட்டுட்டு இருந்தாக்கா இந்த கோயிலோட பிராட்சியம் தான் அது மூலியமாக கெட்டுப்போகும். இது மேலே கலெக்டர் வந்து ஒரு நல்ல நடவடிக்கை சீக்கிரமாக எடுக்கிறதுக்கு கேட்டுக்கிறோம்.